Welcome to GK's Home Solution. In this video, we in the hollow void cube. Void cube. This is the center of the empty arc. Easy to design. Very simple. This is the center. That's why the center portion of the gate is the same. That's why the colors are the same. What are the colors? ஆனா நீங்க ஒரு கலர் சேக்கும் போது இந்த ஒரு கார்னர் வச்சு அதுல இருந்து ப்ரோசீட் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க இந்த கலரை புடிச்சிரலாம் ஏனா இதுல சிமிலர் கலர்ஸ் கிடையாது பாருங்க இதுல ஒயிட்லாம் இல்ல இது கொஞ்சம் டிஃபரண்ட் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இத ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு கலரை செட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஒரு கார்னர் எடுத்துங்க இப்போ இது ஆரஞ்சுனா ஆரஞ்சுல இங்க கொண்டு வந்துருங்க அப்ப ஆரஞ்சு கொண்டு வந்தா இந்த ப்ளூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இப்படி லைன் தான் புடிச்சிட்டு வரணும் ஓகே நாம இப்ப ஸ்கிராம்பிள் பண்ணலாம் சேம் மெத்தட் தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் 3x3 கியூ கண்டிப்பா வேணும் தெரியலனா என்னோட பழைய वीडियोस வரிசையா பார்த்துட்டே வாங்க ஏனா இதுல நல்ல பிராக்டீஸ் பண்ணி இந்த 3x3 கியூ மாதிரியே வர கியூப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபரண்ட் கியூப்ஸ் ட்ரை பண்ணலாம் இப்ப வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் எந்த கலர் வேணா எடுத்துங்க சப்போஸ் ஒரு பிங்க் எடுத்துக்கோமே சோ சென்டர் கூட வரும் சென்டர் கூட டர்ன் பண்ணலாம் புரியுதா இது கொஞ்சம் சிக்கும் ஏன்னா இது குளுக்குள்ள ஒரு பால் மாதிரி குளோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பியர் மாதிரி அது மேல தான் இதெல்லாம் ஓடுது அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காது First, say that we will arrange the colors. Okay, now we have pink. That's why we have to do this. Now we have to see the center. First, corner. One corner. In the corner, this is green. In the green, this is green. Then, this is correct. Then, this is green. This is green. This is green. This is green. This is இது எங்க வேணுமோ அங்க கொண்டு வாங்க இங்க கொண்டு வந்துங்க இந்த green தான் இங்க வரணும் இல்லையா அப்ப ரெண்டு மூமென்ட் மெத்தட் மேலே கொண்டுக்கினா இப்ப green வந்துருச்சு இத சேக்க வேண்டாம் பார்க்கலாம் அடுத்து எங்க வருதுன்னு இப்ப பாருங்க இந்த ப்ளூ இப்ப இத வேணும்னா நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னா நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது பெட்டர் ஏனா இது அங்கங்க ஓடிச்சுனா அப்புறம் அதை சேர்த்துட்டு இருக்கணும் அப்புறமாடி பார்க்கலாம் எங்க வருதுன்னு So, if green, gold color. Gold color is the center piece. This center piece. This is the center piece. இங்க கோல்ட் வரணும் அப்ப கோல்ட் உள்ள பிங்க் பீஸ் இந்த இருக்கு அப்ப இந்த பீஸ் இங்க வரணும் ஓகே இது இங்க வரணும் சோ ரெண்டு மூமென்ட் மெத்தட் ஓகே இப்ப ப்ளூ இங்க வருது அப்ப இந்த ப்ளூ இங்க வரணும் இந்த ப்ளூல இருந்து புடிச்சிட்டே வாங்க இந்த ப்ளூ இங்க வரணும் டபுளா கூட செஞ்சிரலாம் Okay, blue on the chip. Ipo, either blue or another quantify the ingeda varano. So, you say that chip. Adatha in the green, green and amaya. Sorry, either light green. Dark green, light green kuturganga. So, pinga say the tone, light green inga varano. Okay, the gold a little line up, pink and out of mellow or no. Okay, இந்த பீஸ் வந்து இங்க வரணும் அப்போ என்ன பண்ணலாம் இத மேலே எடுத்துட்டு வந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட் லேயர் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அதனால நான் ரொம்ப ஸ்டெப்ஸ் சொல்லல ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு வாங்க செகண்ட் லேயர்ல போலாம் Second layer, center of the color,
இந்த கலர் இங்க வர மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா சென்டர் நமக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது சேர்ந்திருக்கு, புரியுதுங்களா? இது சேர்ந்திருக்கு, இது கரெக்டாக சேர்ந்திருக்கு. பட் இங்க வந்து நமக்கு லைட் கிரீனும் ப்ளூவும் வேணும். அது எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. ஆனா ப்ளூ லைட் கிரீனா இருக்கு, அப்ப இங்க சேர்க்க முடியாது, பக்கத்து சைட்ல சேர்த்துக்கோங்க. அப்ப இங்க ப்ளூ இங்க கொண்டு போகலாம், கிரீன் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மூமெண்ட் தான் செகண்ட் லேயர் மூமெண்ட், செகண்ட் லேயர்ல ஒரே ஒரு மூமெண்ட் தான். அதான் நம்ம திருப்பி திருப்பி செய்ய போறோம். ஓகே, இது சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ப்ளூ கோல்டு, ப்ளூ கோல்டு இங்கே இருக்கு, அதனால அதை பண்ண வேண்டாம், அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்க லைட் கிரீன், தெரியுதுங்களா? கலர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், ஏன்னா லைட் கிரீன் டார்க் கிரீன் ரெண்டு இருக்கு. சாரி, இது டார்க் கிரீன், இந்த டார்க் கிரீன் இங்க வரணும். ஸோ பாருங்க, சேர்ந்துச்சு சேர்ந்துருச்சு. இப்போ ப்ளூ மட்டும் இருக்கு, இந்த இருக்கு. சாரி, ப்ளூ அண்ட் கோல்டு இந்த இருக்கு. ஓகே, இந்த ப்ளூ இருக்கு, கோல்டு இருக்கு, இது இங்கே வரணும். அப்போ ஓகே, இப்போ பாருங்க செகண்ட் லேயரும் சேர்த்துட்டோம். நாங்கள் தேர்ட் லேயரில் போயிடலாம். தேர்ட் லேயரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ஆல்ரெடி ப்ளஸ் சேர்ந்துருக்கு, அதனால நம்ம அந்த இதில் ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். பாக்கி மூணு இடம் மாறியிருக்கு, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சேம் ஃபார்முலா தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரலை, இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்போம். வந்துச்சு பார்த்தீங்களா, கிரீன் கிரீன் வந்துருச்சு, ப்ளூ ப்ளூ வந்துருச்சு, கோல்ட் சேம் தான். இதில் என்ன பண்ணணுமோ அதே தான், அதனால நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு எது சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த மூணுத்துக்கும் சேரணும், இந்த கலர் இங்கே மேட்ச் ஆகணும். இது மாறி கூட வந்துருக்கலாம், அது தப்பு இல்லை. பாருங்க, இங்கேயும் வரலை, இதுவும் வரலை, இதுவும் வரலை, நாலுமே மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துக்குவோம். மூமெண்ட் தெரியும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இந்த கிரீனை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பாருங்க, ஏதாவது ஒரு பொசிஷன் சேர்ந்துருக்கணும் கண்டிப்பாக. ஆரஞ்சு ப்ளூ இது சேரலை, இதுவும் சேரலை, இது சேர்ந்துருக்கு, தெரியுதுங்களா? இது இப்படி திரும்பி வந்ததுன்னா இந்த இடம் கரெக்ட், இது திரும்பி இருக்கு, அவ்வளோதான். பொசிஷன் ரைட்டு, ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது, அதை லெஃப்டில் வச்சுங்க. இப்போ நான் மறுபடியும் சேருங்க, அதே பொசிஷன் அதே ஃபார்முலா, அந்த பொசிஷனை எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதை மறந்துடாதீங்க. பாருங்கள், இது சேர்ந்திருக்கு, இப்போ இது சேர்ந்திருக்கு, இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பொசிஷனை வச்சுங்க, ஏதாவது போய் கார்னர் எடுத்துங்க, எட்டு எட்டு மூமெண்ட், ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, சேர்ந்துருச்சுங்களா? இதை வச்சு இங்கே விட்டுறாதீங்க, இங்கே வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு, எட்டாவது மூமெண்ட்டு தான் பார்க்கணும், நடுவில் சேரும், அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, வந்துச்சுங்களா? பாருங்க, ரொம்ப சிம்பிள். இது பார்க்கல, இது ஹாலோவாக இருக்குது, எப்படி செய்ய போகிறோங்கிற மாதிரி இருந்தது, பட் இது சேம் பிரின்சிபிள் தான். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.